வீட்டில் துளசி வச்சுருக்கீங்களா? ஆனால் துளசி நல்லா செழிப்பாக வளர மாட்டுதா, என்ன பண்ணணும் தெரியலையா? அப்போனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். வீட்டில் துளசி வளரும் போது இது மாதிரி மேலே நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து மஞ்சரின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சரி வளர்ந்தோடனே உடனே நீங்கள் வந்து அதை பறிச்சிடணும். அது எப்படி நம்ம பறிக்கணும் இங்கே பாருங்களேன், கீழே இந்த மாதிரி ரெண்டு இலை விட்டு அதுக்கப்புறம் தான் மேலே பறிக்கணும். அதே மாதிரி தான் நானும் இங்கே செய்கிறேன். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, துளசி மேலே சீசஸ் யூஸ் பண்ணாதீங்க, நெகத்தை யூஸ் பண்ணாதீங்க. அழகாக பறிக்கும் போது இந்த மாதிரி பிச்சு இப்படி எடுத்துடணும். எடுத்து மஞ்சரி என்ன பண்ணணும் யோசிக்கிறீங்களா? பகவானுடைய பாதத்தில் வைங்க. புராணங்கள் என்னத்தனமாக சொல்லுது, எவன் ஒருவன் ஒரு துளசி இலையை பகவானுக்கு கொடுக்குறானோ அவன் 1000 மலர்கள் பகவானுக்கு கொடுக்கறதுக்கு சமமாக, அதே போல் எவன் ஒருவன் ஒரு மஞ்சரி பகவானுக்கு கொடுக்குறானோ அவன் 1000 துளசி இலைகள் பகவானுக்கு அர்ப்பணிக்கிற சமமாக. அதனால் எப்போல்லாம் உங்கள் வீட்டில் மஞ்சரி வளருதோ உடனே பறிச்சுட்டு பகவான் பாதத்தில் வச்சுருங்க. அது வைக்கும் போது கொஞ்சம் சந்தனத்தையும் சேர்த்து பகவான் பாதத்தில் வச்சா ஒன்று ரொம்ப விசேஷம். ஹரே கிருஷ்ணா.